அவகேடோ சாப்பிட்டா இவ்வளோ நல்லது, ஆலிவ் ஆயில் சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறீங்களே, இதோட விலைலாம் எவ்வளோ தெரியுமா, இதெல்லாம் கட்டுப்படி ஆகுமான்னு கேட்குற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இதுக்காக தான் கெஃபீர்னு நம்ம வீட்டிலேயே எளிய முறையில் தயார் செய்யக்கூடிய ஒரு ப்ரோபயோட்டிக் ட்ரிங்கை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சோர் மில்க், அதாவது புளிப்புத்தன்மையுடைய பால் அப்படின்னு சொல்லக்கூடிய கெஃபீர், நம்ம உடலுக்கு பல நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு உணவாக அமைஞ்சிருக்கு. சோர் மில்க்னு சொல்லக்கூடிய இந்த கெஃபீர் நம்ம பாலை தயிராக மாத்துறதுக்காக உற வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு முறையில் தயாரிக்கப்படுது. கெஃபீர் கிரைன்ன்றது ஈஸ்டும் லாக்டிக் ஆசிடும் கலந்த நம்ம பால் திரட்டி இருக்கோம்ல அந்த மாதிரியான ஒரு கலவை. கெஃபீர் கிரைனோட பாலை ஒரு 13 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் ஊற வைக்கும் போது தான் நம்மளுக்கு கெஃபீர்ன்ற சார் மில்க் கிடைக்குது. இந்த கெஃபீரில் ப்ரோட்டீன், கால்சியம், மக்னீசியம், விட்டமின் B12, ஃபாஸ்பரஸ், இப்படி பல உடலுக்கு நன்மை தரக்கூடிய நியூட்ரியன்ஸ் அடங்கியிருக்கு. நம்ம ஜீரண உறுப்புக்கு தேவைப்படுற 61 மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் லேசான புளிப்பு தன்மையோடு இருக்கிற இந்த கெஃபீர் மில்கில் அடங்கியிருக்கு. இந்த கெஃபீரில் உடலுக்கு தேவைப்படுற கால்சியமும் விட்டமின் K12 அடங்கியிருக்கிறதுனால நம்மளோட எலும்புகளை உறுதியாக்குது, வலிமையாகவும் ஆக்குது. இந்த கெஃபீர் கிரைன்ஸை நம்ம நைட்டெல்லாம் பாலோட சேர்த்து ஊற வைக்கும் போது பாலில் இருக்க லாக்டோஸ் தன்மையை லாக்டிக் ஆசிடாக, அதாவது சுலபமாக செரிமானமாகக்கூடிய பொருளாக மாற்றுது இந்த கெஃபீர். இதனால் வயதானவர்களும் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் தாராளமாக குடிக்கலாம். இதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயமா, கெஃபீரை தொடர்ந்து அருந்துறதுனால நம்ம உள்ளுறுப்பில் எந்த விதமான கட்டியும் உருவாகாமல் கெஃபீர் பார்த்துக்குது. எந்த விதமான உள்ளுறுப்புகளில் வீக்கத்தையும் கெஃபீர் கட்டுப்படுத்துது. இதனால் கெஃபீருக்கு கேன்சரை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குதுன்னு பல ரிசர்ச் முடிவுகள் சொல்லுது. இவ்வளோ சிறப்பு இருக்கிற கெஃபீர் ட்ரிங்கை நம்ம வீட்டிலேயே ரொம்ப எளிதாக செய்ய முடியும். இந்த கெஃபீர் கிரைன்ஸ் வெறும் 300 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்குது, நல்ல பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்குது. இந்த கெஃபீர் கிரைனை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் பாலோட சேர்த்து நைட்டெல்லாம் ஊற வைங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 மணி நேரம் ஊறுனா போதுமானது. ஆனால் 24 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா ரொம்பவே திக்கான ருசியான சார் மில்க்னு சொல்லக்கூடிய இந்த கெஃபீர் உங்களுக்கு கிடைக்கும். இது நைட்டெல்லாம் ஊறி ரெடியானதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி எடுத்து அந்த கெஃபீர் மில்கை தனியாக, இந்த கெஃபீர் கிரெயினை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த எடுத்து வச்ச கெஃபீர் கிரெயினை பயன்படுத்தி மேலும் நிறைய கெஃபீர் செஞ்சு அதை சாப்பிட்டு உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நியூஸ் ஜேவிற்காக இன்பசேகரன்.